சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீ தங்கம் ஜுவல்லரி மதுரையில் இன்று 6ஆம் ஆண்டு விழா எங்களுக்கு துணை நிற்கும் அனைவருக்கும் உள்ளம் கனிந்த நன்றிகள். அன்பு விகட நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த தேர்தல் அரசியல் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்பவே பயங்கரமானது அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது பதவி பஞ்சாயத்து அணி அரசியல் அதிகாரம் அப்படின்னு இந்த திரை மறைவில் நடக்கிற அந்த அண்டர் டீலிங் ரொம்பவே பயங்கரமானதாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில் சமகாலத்தில் நடந்துட்டு இருக்கிற இந்த அண்டர் டீலிங் குறித்து விரிவாகவே நம்முடைய கழுகார் பதிவு செஞ்சிருக்காரு. குறிப்பாக சுமார் 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்களுக்கு ரகசியமாக டிடிவி தினகரன் கொடுத்த டீ பார்ட்டி. ஏன் அங்கே என்ன பேசிக்கிட்டாங்க? இந்த பக்கம் திமுக முகாமில் பார்த்தோம்னா பிகே மீது ஏக கடுப்பில் இருந்துக்கிட்டு இருக்காரு எம்கே, அதான் மு க ஸ்டாலின். அது ஏங்க? அடுத்து மிக முக்கியமான ஒரு அமைச்சர் அவருடைய நைட் ரவுண்ட்ஸ், அதில் பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, அதெல்லாம் என்ன? இதெல்லாம் கடந்து மிக மிக முக்கியமாக சட்டமன்ற சுவாரஸ்யங்கள், அதற்கடுத்து மண் பிரமுகருடைய சுமார் 300 கோடி ரூபாய் டீலிங், அதில் சில அமைச்சர்களுடைய பெயரும் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி பல்வேறு சமாச்சாரங்களையும் விரிவாகவே நம்முடைய கழுகர் நம்முடைய காணொலிக்காக தகவல்களை வழங்கியிருக்காரு. அது எல்லாவற்றையும் இப்போ நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன், நிகழ்ச்சிக்கு போகலாம். இடம் மாறுகிறதா தலைமை அலுவலகம்? திரை மறைவு அரசியல் குறித்து விரிவாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி தாய் பாசத்தில் உருகிட்டு இருக்கிற ஒரு தலைவர் குறித்து நம்ம பார்த்துடலாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் குறித்து தான் நான் பேசுகிறேன். அவருடைய அக்கா பானுமதியுடைய மறைவால் ரொம்பவே உடைஞ்சு போயிருந்தார் தொல் திருமாவளவன். இந்த நிலையில் அவருடைய தாயார் சின்னம்மாள் அவங்க சமீபத்தில் ரொம்பவே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருக்க, அது குறித்தும் ரொம்பவே அதனால் மனம் உடைஞ்சு போயிருக்காரு தொல் திருமாவளவன். கட்சி பணிக்காக ஒவ்வொரு முறையும் சென்னைக்கு வந்துட்டு போக முடியல, அம்மாவை பக்கத்துல இருந்து பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் இது அப்படின்னு தங்களுடைய சக தோழர்கள்கிட்ட ரொம்பவே உருகிட்டு இருக்காரு தொல் திருமாவளவன். அதனால் விரைவில் சென்னையிலேருந்து கட்சி அலுவலகம் அரியலூர் மாவட்டம் அங்கனூருக்கு மாறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் அப்படிங்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முக்கியமான நிர்வாகிகள். தாய்ப்பாசம்னா சும்மா வாங்க. 300 கோடி ரூபாய் நிலப்பஞ்சாயத்து கமிஷன் பார்க்க துடிக்கும் அமைச்சர்கள். வேலூர் புதிய பேருந்து நிலையம் பக்கத்திலேயே மண் பிரமுகர், அதாவது அவருடைய பெயருக்கு பின்னாடியே ஒரு சமுதாயத்துடைய பெயரும் சுமந்திருப்பார், புரிஞ்சிருப்பீங்க. அவருடைய சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு நிலம் இருக்குங்க. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் அமைச்சர் வீரமணியுடைய பெயரும் அடிபட்டு நீதிமன்றம் வரைக்கும் போய் அடிபட்டது. இந்த நிலையில தான் இந்த விவகாரத்தில் மேலும் 2 முக்கியமான அமைச்சர்கள், வடமேற்கு மண்டலத்தில் இருக்கிற முக்கியமான அமைச்சர்கள் டிங் 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 டிங்னு இதில் மூக்கையும் நுழைச்சிருக்காங்க. திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு முக்கியமான புள்ளிக்கிட்ட இந்த நிலத்தை விற்கிறதுக்காக டீல் பேசியிருக்காங்க. ஆனால் இதில் பல்வேறு வில்லங்கங்கள் இருக்கிறதால அந்த முக்கியமான புள்ளியும் பின்வாங்கிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெரிய கார்பரேட் நிறுவனத்துக்கிட்ட இந்த நிலத்துக்காக டீல் பேசி அதில் பெரிய அளவில் கமிஷன் பார்க்கலாம் அப்படின்னு இந்த முக்கியமான 3 அமைச்சர்களும் திட்டமிட்டிருக்காங்க. இதுதாங்க வேலூர் மாவட்டம் தாண்டி தமிழ்நாடு முழுக்கவே அமைச்சர்கள் வட்டாரத்தில் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. சட்டமன்ற சுவாரஸ்யங்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய 3 நாள் கூட்டம் செப்டம்பர் 14ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குங்க. நீங்கள் கோட்டை போயிருந்தா புரிஞ்சிக்க முடியும், அங்கே முக்கியமான 14 தலைவர்களுடைய படங்கள் அங்கே சட்டமன்ற வளாகத்தில் இருக்கும். அந்த படங்களை அப்படியே நகல் எடுத்து சென்னை கலைவாணர் அரங்கத்திலையும் மாட்டியிருக்காங்க. இந்த சட்டமன்ற கூட்டத்துக்கு தான் முதல் நாள் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நீட் தேர்வை ரத்து செய் அப்படிங்கிற அந்த முகக்கவசம் மாஸ்க் அதை வந்து மாட்டிட்டு வந்திருக்காங்க. காங்கிரஸுடைய எம்எல்ஏக்களுக்கும் அந்த முகக்கவசத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் தாங்க சுவாரஸ்யமே, முதுகுளத்தூர் காங்கிரஸ் எம்எல்ஏவான பாண்டியன், தாராபுரம் எம்எல்ஏவான காளிமுத்து இந்த நீட் எதிர்ப்பு மாஸ்கை மாட்டின சில நிமிஷத்துலேயே எங்கேயோ இருந்து ஒரு ஃபோன் வருது, டக்குன்னு அந்த மாஸ்க்கை கழட்டிட்டு சாதாரணமான முகக்கவசத்தை எடுத்து மாட்டுறாங்க. ஏங்க, கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவேன் அப்படின்னு உங்கள் ராகுல் காந்தியே சொல்லியிருக்காரு, அப்படி இருக்க எதுக்கு இப்படி பயந்து போய் மாஸ்கை வந்து கலட்டுறீங்க அப்படின்னு அதிமுகவுடைய அதாவது ரத்தத்தின் ரத்தங்கள் எம்எல்ஏக்கள் கமெண்ட் பண்ண கதர் சட்டைகளால் ஒன்றுமே பதில் சொல்ல முடியாமல் கப்சிப்னு அமைதியாயிட்டாங்க. 2வது நாள் கூட்டத்தில் நீட் கொரோனா குறித்தெல்லாம் காரசாரமான விவாதங்கள்லாம் நடக்க, அதில் எதிர்க்கட்சி துணைத் தலைவரான துரைமுருகன் பேசுகிறப்ப அண்ணா குறித்து பேசினது எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்குது, அதாவது அவரை நினைவுபடுத்தி பேசினது எல்லாமே, ஆனால் அவருடைய படத்தை சட்டப்பேரவையில் இருக்கிற படத்தை பார்க்குறப்ப தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, அவருடைய பிறந்த நாளுக்கு மாலை அணிவிச்சிருந்தா மரியாதையாக இருந்திருக்கும் அப்படின்னு துரைமுருகன் பேசினார்.
இதுக்கு முதல்வர் எடப்பாடியார் கொடுத்த பதில் என்ன தெரியுங்களா? கொரோனா தொற்று காரணமாக, அதாவது கொரோனா தொற்று காரணமாக அண்ணா படத்துக்கு மாலை அணிவிக்கவில்லை அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. என்ன சம்பந்தம் தான் புரியலீங்க? அமைச்சரின் ஏடாகூட நைட் ரவுண்ட்ஸ் சென்னை போரூர்ல இருக்கிற ஒரு முக்கியமான விடுதிங்க. அங்க சிட்டிங் அமைச்சர் ஒருத்தர், அதாவது அவருடைய பெயரை நம்ம பாதியா உடைச்சோம்னா முதல் பாதி அமர்கின்ற இடத்தை குறிக்கிற ஒரு பெயருங்க. அவரோடு சில முக்கியமான முன்னாள் எம்எல்ஏக்கள், அவங்க எல்லாமே மாசத்துக்கு ஒரு தடவை அந்த விடுதியில வந்து தங்குறாங்க. அவங்க தங்கறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற பல அறைகளுக்கும் சில துணை நடிகைகளும் போய் தங்கிடுறாங்க. இப்ப கொரோனா பீதியில நாட்டில் இருக்கிற குடிமக்கள்லாம் பயந்துகிட்டு இருக்க இந்த முக்கியமான சிட்டிங் அமைச்சரும் முன்னாள் எம்எல்ஏக்களும் குடிமக்களை மறந்து நல்லா இப்படி ஹாப்பியா இருக்காங்க. எல்லாம் ஹாப்பியா இருந்ததுக்கு அப்புறம் மேலும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அறைகளில் இருக்கிற துணை நடிகைகள் இருக்கிற அந்த அறைகளுடைய சாவிகள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு கண்ணை மூடிக்கிட்டு இவங்க செலக்ட் பண்றாங்க. யார் எந்த கீ எடுக்கிறாங்களோ அந்த ரூமுக்கு அவங்க போயிடணுங்க. துணை நடிகைகள்லாம் இப்படி வந்து அரேஞ்ச் பண்றது யார் தெரியுங்களா? ஏற்கனவே இருந்த, அதாவது நம்ம கேப்டன் நடித்த ஒரு படத்தின் பெயர் கொண்ட ஒரு முன்னாள் அமைச்சர் தாங்க. புரட்சிகரமான படம் அது. அந்த அமைச்சர் தாங்க இந்த வேலைகள் எல்லாவற்றையும் ஏற்பாடு செஞ்சு தராரு, அதாவது சிட்டிங் அமைச்சருக்கும் முன்னாள் எம்எல்ஏக்களுக்கும். இந்த விவகாரம் சிட்டிங் அமைச்சருடைய குடும்பத்துக்கு தெரிய வரவும் அவங்களுடைய குடும்பத்தினர் அமைச்சரை பெஞ்சு மேல, அதாவது பெஞ்சு மேல ஏறி நிக்காத குறையாக அவரை கடுமையாக வறுத்தெடுத்துட்டு இருக்காங்க. தலைமையின் காதுகளுக்கும் இந்த விவகாரம் போக விரைவாக அமைச்சரை கூப்பிட்டு தலைமை எச்சரிக்கை செஞ்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிறாங்க சென்னை வட்டாரத்து ரத்தத்தின் ரத்தங்கள். சரி, இங்க இப்படி நடக்குதுன்னா அப்படியே எதிர்த்தரப்புல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். நடிகரை வளைக்கும் திமுக. சமீபத்தில் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இருக்கிற நடிகர் விமலுடைய வீட்டுக்கு திமுகவுடைய முதன்மை செயலாளரான கே என் நேரு போய் சுமார் 10 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்காரு. என்னடா திடீர் விசிட் அப்படின்னு பார்த்தா, திருச்சியில் அன்பில் மகேஷுடைய கை ஓங்கி இருந்ததால் தன்னுடைய பெயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காக, அதாவது தன்னுடைய செல்வாக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் சரி கட்டுறதுக்காக தான் இப்படியான சிறு சிறு நட்சத்திர பட்டாளங்களுடைய சந்திப்பை நிகழ்த்திக்கிட்டு இருக்காரு கே என் நேரு அப்படிங்கிறாங்க திருச்சி மாவட்டத்து உடன் பிறப்புகள். ஆனால் இன்னொரு பக்கம் திமுகவுடைய தலைவர் எம்கே பிகேவை, அதான் பிரசாந்த் கிஷோரை ரொம்பவே வறுத்தெடுத்துட்டார் அப்படின்னு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. பிகே மீது கொதிப்பில் எம்கே. தூத்துக்குடி சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்க சர்வதேச அளவுக்கு கொண்டு போனது தொடங்கி இந்தி தெரியாது போடா அப்படிங்கிற அந்த டிஷர்ட் அடித்தது வரைக்கும் திமுக மகளிர் அணி செயலாளரான கனிமொழியோடைய ட்ரெண்டிங் தாங்க. இதை ஒட்டி தான், ஏங்க நீங்கள் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கோடிகளை கொட்டி தீர்த்தாலும் வெறும் டேட்டாவையே உருட்டிகிட்டே இருக்கீங்க, ஒன்றிணைவோம் வா அந்த திட்டமும் காலாவதி ஆயிடுச்சு, 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளரும் இப்போவே பலமான எதிர்ப்பையும் சந்திச்சுக்கிட்டே இருக்கு, என்ன தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏதாவது உருப்படியாக பண்ணீங்களா அப்படின்னு ஏகத்துக்கும் முக ஸ்டாலின் தரப்பு, பிகே தரப்பு, பிரசாந்த் கிஷோர் தரப்பு கிட்ட கடுகடுத்திருக்கு, அதாவது கொதிச்சு போய் பேசியிருக்காங்க அப்படின்னு தலைமை வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் வந்துட்டு இருக்கு. சரி, முதல் போட்டவர் லாபம் எடுக்க தானே பார்ப்பாரு, அவருடைய கஷ்டம் அவருக்கு. சரி, பிகே ஐபேக் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எல்லாமே கட்சிக்குள்ளார பிகே தரப்பு பிடிக்காத ஒரு சிலர் கிளப்பி விடுறது தாங்க, ஐபேக் பக்காவை திமுகவுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க தங்களுடைய பங்குக்கு. இப்படி தாங்க திமுகவுக்குள்ளார பல உருட்டல்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. சரி, நம்ம அங்கிருந்து அப்படியே அடையார் பக்கம் போவோம். அதான் டிடிவி தினகரன் வீட்டில் நடந்த அந்த ரகசிய டீ பார்ட்டி விஷயத்துக்கு போவோம். தினகரனின் ரகசிய டீ பார்ட்டி. ரொம்ப நாளாகவே, இல்லை ரொம்ப மாசமாகவே, எங்கப்பா இந்த டிடிவி தினகரன் அப்படின்னு போஸ்டர் ஒட்டி தேடாத குறையாக அவரை எல்லோருமே தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் புதுச்சேரி பண்ணை வீட்லேயே முடங்கி இருந்தவர் இப்போ அங்கேருந்து தன்னுடைய சென்னை அடையார் வீட்டுக்கு திரும்பியிருக்காரு. அவருடைய வீட்டுக்கு தான் ரகசியமாக அதை கருப்பு கண்ணாடியை மேலே ஏற்றிக்கிட்டு ரகசியமாக பல கார்களும் வந்துட்டு போயிருக்கு. குறிப்பாக அந்த கார்கள் வந்துட்டு போகிறப்ப வீட்டில் இருக்கிற வாட்ச்மேனை கூட அவருடைய வீட்டுக்கு அனுப்பிட்டு டிடிவி தினகரனும் அவருடைய உதவியாளர் ஜனாவும் மட்டும் அந்த கார்களை வரவேற்கிறாங்க. குறிப்பாக கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தென்மேற்கு மண்டலத்தில் இருக்கிற ஊர் பெயர் கொண்ட ஒரு அமைச்சரும், இந்த பக்கம் பார்த்தோம்னா கிழக்கு கடற்கரை சாலை ஓரத்தில் இருக்கிற தென்கிழக்கு, இல்லை மத்திய கிழக்குன்னு வச்சுக்கலாம், அந்த மாவட்டத்தில் இருக்கிற அதை இனிஷியல் பெயர் கொண்ட ஒரு அமைச்சரும் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் டிடிவி தினகரன் வீட்டில் சந்திப்பையும் நிகழ்த்தியிருக்காங்க. வர அமைச்சர்களுக்கு நல்ல கேசரி மற்றும் வறுத்த முந்திரியோடு டீ பார்ட்டியும் கொடுத்து அசத்தியிருக்காரு டிடிவி தினகரன். இதில் அசந்து போன அந்த அமைச்சர்கள் மனசு விட்டு பழைய விஷயங்களையும் பேசியிருக்காங்க. அதில் பார்த்தோம்னா ஓபிஎஸ் முகாமை சேர்ந்த ஒரு ஊர் பெயர் கொண்ட முன்னாள் அமைச்சரோ
அவரை நம்பி, அவர்னா நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க யாருன்னு, அவரை நம்பி வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க தம்பி. சின்னம்மா வந்ததுக்கப்புறம் கட்சியே நீங்கள் தான் மீட்கணும் அப்படின்னு டிடிவி தினகரன்கிட்ட பேச ரொம்பவே உச்சி குளிர்ந்து போயிருக்காரு டிடிவி தினகரன்கிறாங்க. இந்த விவகாரங்களை நன்கறிந்த அமமுகவில் இருக்கிற மேல்மட்ட நிர்வாகிகள், இதில் மேற்கு மண்டலத்தை சேர்ந்த ஆயுதத்தின் பெயர் கொண்ட ஒரு அமைச்சர் அவரும் போனார் அப்படின்னு முதல்ல தகவல்கள் போயிருக்கு. ஆனால் பின்னாடி அவர் பங்கெடுக்கலை அப்படின்னு உளவுத்துறை முதல்வருக்கு நோட் போட்டும் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த ரகசிய டீ பார்ட்டியில் கட்சியை மீட்கிறது குறித்து தான் பல்வேறு அமைச்சர்களும் டிடிவி தினகரன்கிட்ட பேசியிருக்காங்க. அதாவது அதிமுகவுடைய அதிகார மையமாக மாறணும்னு அதிமுகவில் இருக்கிற ஒரு சிலரும் அதிமுகவிலிருந்து விலகியவர்களும் இப்படியான ரகசிய மீட்டிங்கை நடத்திட்டு இருக்காங்க. போக போக அதிமுகவுக்குள்ளார இதை ஒட்டி பெரிய அதிர்வுகள் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிறாங்க இந்த விவகாரங்களை நன்கறிந்த நமக்கு நெருக்கமான சோர்சஸ். ஆக மொத்தத்தில் அதிமுகவை கைப்பற்றணும், அதாவது அதிகார மையமாக மாறணுங்கிறதுக்காக 2021 ஜனவரி 27ஆம் தேதி சசிகலா விடுதலையாவாங்க அப்படின்னு பெங்களூரை சேர்ந்த நரசிம்மமூர்த்தி ஆர்டிஐயில் கேட்ட கேள்விக்கு பெங்களூர் சிறை நிர்வாகம் பதில் அளிச்சிருக்காங்க. சசிகலாவுடைய இந்த விடுதலை குறித்த அந்த தகவல்களை நம்முடைய அடுத்த காணொலியில் விரிவாக பதிவு செய்யலாம். நம்ம காணொலியுடைய இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டாங்க. செப்டம்பர் 15, 2020 மறைந்த முன்னாள் முதல்வரான பேரறிஞர் அண்ணாவுடைய 112வது பிறந்தநாள். அவருடைய பிறந்தநாளை ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியான திமுகவும் சரி சிறப்பாக கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல அண்ணாவுடைய ஒரு தாரக மந்திரம் தான் நினைவுக்கு வருது, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. இதோடு மக்கள் கையில் அதிகாரத்தை கொடுக்க நீங்கள் பாடுபடுங்க அப்படின்னு அண்ணா சொன்னார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க, கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு அதிகாரத்தை கைப்பற்றணும், அதன் மூலமாக தாங்கள் சொந்த லாபத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தாரக மந்திரத்தை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. தங்களுடைய தலைவனுடைய தாரக மந்திரத்தையே தங்கள் சுயநலத்துக்காக மாற்றி இருக்காங்க. இதுதான் இன்றைய அரசியலாகவும் இருக்குது, என்னத்தை சொல்ல. சரி, இதே போன்ற காணொலியைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செஞ்சுருங்க. கரோனாவை விரட்டி அடிப்போம். நன்றி, வணக்கம். சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீ தங்கம் ஜுவல்லரி மதுரையில் இன்று 6ஆம் ஆண்டு விழா. எங்களுக்கு துணை நிற்கும் அனைவருக்கும் உள்ளம் கனிந்த நன்றிகள்.